Ya Badratin, Ya Badratin, min haza kulla kamali, madha yu'ab, madha yu'ab, biru'an ula kama qali, Ya Badratin. அவர்கள் அபூ தாலிப் அவர்கள் மூமினானவர்கள் தான், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்கள் ஈமான் உள்ளவர்களாகத்தான் மரணித்தார்கள் என்பது பற்றி சைதினா எங்களுடைய ஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாது அஹமது ஜைனி தஹிலான் இமாம் அவர்கள் மக்காவினுடைய முஃப்தியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கடைசி வாழ்நாளுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் ஒரு கிரந்தத்தை எழுதினார்கள். அஸ்னல் மத்தாலிப் பி நஜாத்தி அபி தாலிப், அதாவது அபு தாலிப் அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் தான் என்பதை பற்றி அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். அது இமாம் பர்சஞ்சி இமாம் அவர்கள் எழுதின கிரந்தத்தை வைத்து இவர்கள் விபரப்படுத்தி எழுதுகிறார்கள். அபு தாலிப் அவர்கள் ஈமானை மறைத்து வாழ்ந்தார்கள். ஏன் காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தவர்கள் தான் அபு தாலிப். அவர்களுடைய ஒரு சகோதரன், எத்தனையோ சகோதரர்கள் காபிராக இருந்தார்கள். அபு தாலிப் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இப்படியான சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே வஃபாத்து, எனவே அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் தான் என்று அது வேற இருக்கிறது. அபு தாலிப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஈமான் கொண்ட விஷயத்தை பற்றி வெளிப்படுத்தினால் அவர்களுக்காக குரேஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில சந்தர்ப்பங்களை பேணினாங்க. ஏன் காரணம், அபு தாலிப் இருக்கிறார்கள், அவர் குரேஷி கோத்திரத்திலே முக்கியமான ஒருத்தர், ஒரு தலைவர் என்று அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்த நோவினையை அவர்கள் கொடுமைகளை கொஞ்சம் மறைச்சு கொண்டாங்க. அவங்க பெருசாக ஒன்றும் செய்யல. அபு தாலிப் அவர்கள் பார்த்தார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்று மரணித்தால் இவர்களையே இவர் இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார் என்று அந்த கோபத்தை வைத்து இன்னும் இன்னும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க எனக்கு பின்னால் என்பதற்காக இஸ்லாத்தை மறைத்து வாழ்ந்தார்கள். ஏன் காரணம், அதிகமான அவர்களுடைய கசீதாக்கள் அவர்கள் பைத்தெல்லாம் படித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மை கொண்டார்கள், அவர்கள் உண்மையானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அவங்க நுபுவத்துக்கு முன்னால் அவங்க நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னாலே உண்மையாக இருந்தவர்களாயிருந்தால் மனிதர்களுக்கே அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய விஷயத்துல பொய் சொல்வார்களா என்ற ஒரு நிலை, ஒரு நம்பிக்கை அபு தாலிப் அவர்களுக்கு இருந்தது. எனவேதான் அவர்கள் ஈமானை மறைத்து வாழ்ந்தார்கள். இஸ்லாம் என்றால் வெளிரங்கமாக ஷஹாதத்து கலிமா சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் ஈமான் என்றால் கல்பிலே கல்பு சம்பந்தமானது. எனவே அவர்கள் மூமினானவர்கள் தான் என்று எவ்வளவோ இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தற்காலத்து முஹத்திஸுகளிலே இருந்தவர்கள் அஸ்னல் மத்தாலிப் ஃபி நஜாத்தி அபி தாலிப் என்ற கிரந்தத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிரந்தத்தை தஹ்கீக் பண்ணினார்கள் ஹசன் சக்காஃப் என்று சொல்லக்கூடிய ஜோர்தானை சேர்ந்தவர்கள். அவர் பெரும் முஹத்திஸ், இன்றைக்கு அல்பானி ஆட்டி எடுத்தவர் தான். அல்பானி வழிகேடரின் தலைவர் மூலனா அவர்கள் சொன்னார்கள், அந்த அல்பானியும் பெரிய விதத்திலே பயப்படக்கூடியவர் தான் இந்த ஹசன் சக்காஃப் ஜோர்தான். அவர்கள் இது சம்பந்தமாக தனியே ஒரு கிரந்தத்தை எழுதுகிறார்கள். எப்படி, குர்ஆன் வசனத்தை சிலர் சொல்லி காட்டுவார்கள், இன்னக்கலா தகுதி அகபபுத்த, நபியே நீங்கள் விரும்பினவங்களுக்கு உங்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது என்று அபு தாலிபுடைய விஷயத்திலே குர்ஆன் இறங்கினதாம். எனவே அபு தாலிபுடைய விஷயத்திலே தான் குர்ஆன் இறங்கின இந்த ஆயத்து இறங்கினது என்றால், அப்ப அதுபோல முனாஃபிக்குகள் மீது, அதாவது காஃபிர்களுக்கு நீங்க தொழுவிக்க கூடாது, காஃபிர்களுடன் நீங்க சேர்ந்து பழகக்கூடாது. ஏன் காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக்கல் லா தஹ்தி மன் அஹ்பபத, நீங்கள் விரும்புகிறவர்களுக்கு, நீங்கள் ஒப்பு வைத்தவர்களுக்கு உங்களால் நேர்வழி காட்ட முடியாது. அப்படி என்றால் அபு தாலிப் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உகந்திருக்கிறது நிச்சயம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருக்கிறான், இப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், வல்லதீனமாஹு அவர்களுடன் இருக்கிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருக்கக்கூடிய மற்றும் சஹாபாக்களும் அஷித்தா வலல் குஃபாரி, காஃபிர்கள் என்றால் கடும் சினம் கொண்டவர்கள், கடும் கோபம் கொண்டவர்கள். இப்படி காஃபிர்களுடன் கடும் கோபம் கொள்ளக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிப் குஃபுர்ல இருந்தால் எப்படி அவர்களை நேசம் வைப்பார்கள் என்று இந்த வாதத்தை அழகான முறையிலே கொண்டு வந்து அவர்கள் சொல்வார்கள், அபு தாலிப் அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் தான், அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், அவர் ஏன் அவர்கள் காஃபிராக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நிச்சயமாக உகக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஈமானை மறைத்து வாழ்ந்தவர்கள் எப்படி பனு இந்த நஜ்ஜார், நஜ்ஜார் நஜ்ஜாரா பனு நஜ்ஜாரா பனு யாசின்ல வர
நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒருவரை போல் அவர்கள் அவர்களும் ஈமானை மறைத்து வாழ்ந்தவர்கள். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இப்ப நீங்க அபூ தாலிபுடைய விஷயத்துல தான் இது இறங்கி சொன்னால் முஸ்தகீம் அவர்களை தொழுவிக்க கூடாது என்றால், அபூ தாலிப் அவர்கள் மக்காவிலே வஃபாத்தானார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் அப்துல்லாஹி இப்னு உபை என்று சொல்லக்கூடிய அஸ்ஸலூல், அவன் முனாஃபிக்களுடைய தலைவன், அவன் மரணித்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று அப்துல்லாஹி இப்னு உபையினுடைய ஜனாசாவை தொழுவிக்க முற்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஜுப்பாவை பிடித்து இழுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவன் மீது தொழுவிக்க கூடாது, இவன் முனாஃபிக், இன்றைய நாளையில இப்படி சொன்னான், ஏற்கனவே நடந்த நாள்களில் இவன் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆடையை பிரிக்கிறார்கள், விடுமானத்தை பிடித்து இழுக்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல அல்லாஹ் எனக்கு விளக்கல்ல, நாடினால் பிழை பொறுக்க தேடவும் அல்லது நாடினால் பிழை பொறுக்க தேடாமல் இருக்கவும், நீங்கள் 70 தடவை பிழை பொறுக்க தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் தான் சொல்லியிருக்கிறான் என்று அவர்கள் தொழுவித்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், வலா துசல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதன், முனாஃபிக்காக மரணித்தவர்கள் மீது நீங்கள் தொழுவிக்க கூடாது. அப்படி என்றால் ஏற்கனவே அப்துல்லாஹ் அபூ தாலிப் அவர்களுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருந்தால், அவர்கள் திரும்ப எப்படி மதீனாவுக்கு வந்து அப்துல்லாஹ் இப்னு உபைனுடைய தொழுகையை தொழுவதற்கு முன் வருவார்கள்? எப்படி அவர்கள் அவனுக்கு துவா, ஜனாசா தொழுகை என்றால் மையத்துக்காக துவா கேட்பது, அவர்கள் அவனுக்காக எப்படி துவா கேட்க முன் வருவார்கள் என்று இப்படி அழகான ஒரு, யாருமே இதற்கு முன்னால் எழுதாத ஒரு முறையிலே அந்த, அதாவது ஜெய்னி தஹிலான் இமாம் அவர்கள் அழகான முறையில் எழுதுகிறார்கள். அதை தஹ்கீக் பண்ணி தரிபடுத்தி ஹசன் சக்கவ் அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த கிரந்தம் எங்களிடத்தில் இருக்கிறது.